ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட பருவ வயதிற்கு வந்த பின்னர் தவறாமல் உடலுறவு கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறது காமசூத்திரம். இயற்கையின் படைப்பே விசித்திரமானது. ஆண் பெண் உடல் அமைப்பு விசித்திரத்திலும் விசித்திரம் பிறக்கும் முன்பே கருவிலேயே ஆண் பெண் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி தீர்மானிக்கப்படும் போதே அந்த குழந்தையின் ஜீன்களில் கோட்வேட் போல சில சங்கேதக்குறிப்புகள் எழுதப்பட்டு விடுகின்றன. அதில் அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி அதன் அறிவு ஆற்றல் என அனைத்து சமாச்சாரங்களுமே பதியப்படுகின்றன. உதாரணமாக ஒரு பெண் குழந்தையின் கருவில் அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி வேகமாகத்தான் இருக்கும் அல்லது மெல்லத்தான் இருக்கும் அல்லது நிதானமாகத்தான் இருக்கும் என பதியப்பட்டுவிடும். அந்த குழந்தை வளர்ந்து 14 வயதில் பருவம் அடையும் என்பதெல்லாம் கூட கருவிலேயே தீர்மானிக்கப்பட்டுவிடும். அந்த கட்டளையை மீறாமல் அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி பருவம் அடைதல் அனைத்துமே ஏற்கனவே எழுதப்பட்டது போல நடந்து கொண்டே வரும். உதாரணமாக ஆணுக்கு விந்து நன்றாக சுரக்க ஆரம்பித்த பிறகும் அதை அவன் வெளியேற்றாமல் நீண்ட நாட்களாக அடக்கி வைத்துக் கொண்டே இருந்தால் என்னவாகும்? அந்த விந்து உள்ளேயே தேங்கி அதனால் பின்விளைவுகளாக சில உடல் கோளாறுகளும் உண்டாக ஆரம்பிக்கும். தவிர எந்த ஒரு உறுப்பை நாம் பயன்படுத்தாமல் விடுகிறோமோ அந்த உறுப்பானது நாளடைவில் அதன் செயல்திறனை இழப்பதோடு மட்டுமின்றி அது தன்னளவில் சுருங்கி இறுதியில் மறைந்து போகும். இது உயிரியல் அறிஞர் டார்வின் கண்டுபிடித்த உண்மை. அந்த வகையில் பார்த்தால் ஆண் பெண்களின் செக்ஸ் உறுப்புகளுக்கும் இது மெத்த பொருந்தும். எனவே செக்ஸ் உறுப்புகளுக்கும் சரியான மிதமான வேலை கொடுக்க வேண்டியது முக்கியம். அப்படித் தராவிட்டால் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உடல் ரீதியான மன ரீதியான கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். சில ஆண் பெண்கள் அடிக்கடி உடலுறவு வைத்துக் கொண்டால் உடல் நலம் கெட்டுப்போகும் என்ற அதீத பயத்தின் காரணமாக நெடு நாட்களாக உடலுறவே வைத்துக் கொள்ளாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள், மனநோய், அஜீரணக்கேளாறுகள், உடல் அசதி, நெஞ்சு வலி, தலைவலி, தலைபாரம், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம் போன்ற உடல் பலம் குன்ற வைக்கும் நோய்கள் தோன்றி அவதிக்குள்ளாக்கும். எனவே உடல் பக்குவம் அடைந்து திருமணம் ஆனவர்கள் காலம் தவறாமல் உடலுறவு வைத்துக் கொள்வது நல்லது என்கிறது காமசூத்திரம். மேலும் விவரங்களுக்கும் ஆலோசனைக்கும் சிகிச்சைக்கும் தொடர்பு கொள்க விவேகானந்தா கிளினிக். முன்பதிவிற்கு அழைக்கவும் சென்னை 9789031830 9443541 4 8